إن هذا القرآن يهدي للتي هي أقوم ويبشر المؤمنين الذين يعملون الصالحات أن لهم أجرا كبيرا. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. أن الله سخدر سخدر خلاء الله لي يبير رلال بنمه رمضان مادم القرآن أرلبت இந்த மாதத்திலே நாம் எல்லோரும் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த புனிதமிகு மாதத்திலே அல் குர்ஆனிலிருந்து மிக முக்கியமான மூன்று வசனங்களை உங்களுக்கு தொடர்ச்சியாக தெளிவுபடுத்தலாம் என்று எண்ணுகின்றேன். சூரத்துல் அன்ஆம் 6வது அத்தியாயத்தின் 151, 152, 153 ஆகிய இந்த வசனங்களை நாம் இங்கே பார்க்க இருக்கின்றோம். இந்த மூன்று வசனங்களிலும் அல்லாஹு தஆலா 10 உபதேசங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் நமக்கு முன்வைக்கின்றான். எனவே உலமாக்கள் இந்த 10 உபதேசங்களையும் உள்ளடக்கியதாக இதற்கு அல் வசாயா அல் அஷர், 10 உபதேசங்கள் என்று பெயர் வைத்திருக்கிறார்கள். ஒவ்வொன்றாக இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பிலே நாம் கவனிக்க இருக்கிறோம். அல்லாஹு தஆலா 151வது வசனத்தில் சொல்லும்போது, குல் தஆலவ் அத்லு மா ஹர்ரம ரப்புக்கும் அலைக்கும், நபியே நீங்கள் இந்த மக்களை பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் என்னிடம் வாருங்கள், உங்களுடைய இரட்சகன் உங்களுக்கு ஹராமாக்கியவற்றை நான் ஓதி காண்பிக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹு தஆலா நபியை பார்த்து கட்டளையிடுகிறார். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை மனோ இச்சையின் அடிப்படையில் சட்டங்களை ஏற்றி கொண்டிருந்த அந்த மக்களை பார்த்து, உங்களுடைய ரப்பு உங்களுக்கு ஹராமாக்கியவற்றை நான் ஓதி காண்பிக்கப் போகிறேன், வாருங்கள் என்று அழைத்து இந்த 10 விஷயங்களையும் சொல்கிறார்கள். அதிலே முதலாவது விஷயம், அல்லா துஷ்ரிகு பிஹி ஷைஆ, அல்லாஹுக்கு நீங்கள் எந்த ஒன்றையும் இணையாக்கிவிடக்கூடாது என்பது. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் பல்லாயிரக்கணக்கான நபிமார்கள் வந்திருக்கிறார்கள், நூற்றுக்கணக்கான ரசூல்மார் வந்திருக்கிறார்கள். வந்த நபிமார்களும் ரசூல்மார்களும் அவர்களுடைய சமுதாயத்திற்கு முன்வைத்த மிக முக்கியமான முதலாவது அடிப்படை, அல்லாஹ் ஒருவனை மாத்திரமே நீங்கள் வணங்க வேண்டும், அல்லாஹுக்கு எந்த ஒன்றையும் நீங்கள் இணையாக்கிவிடக்கூடாது என்பதுதான். அல்லாஹுக்கு எந்த ஒன்றையும் இணையாக்கிவிடக்கூடாது என்ற இந்த அழைப்பு அடிப்படையான ஒரு அழைப்பாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைத்தது, உலகம் என்றால் அவன் அல்லாத அனைத்தையும் குறிக்கும். இவை அனைத்தையும் அல்லாஹு தஆலா படைத்தது அவனுடைய தௌஹீதை நிலைநாட்டுவதற்காக வேண்டித்தான். இந்த உலகத்தில் தூதர்களை அல்லாஹு தஆலா அனுப்பியதும் அவனுடைய தௌஹீதை நிலைநாட்டுவதற்காக வேண்டித்தான். அல்லாஹுதான் உண்மையான ரப், அல்லாஹுதான் உண்மையான இலாஹ், அல்லாஹுதான் உண்மையிலே வணங்கி வழிபட தகுதியான எல்லா விதமான தன்மைகளையும் பண்புகளையும் கொண்ட ஒரே கடவுள் என்பதை இந்த உலகத்திற்கு பறைசாற்றுவதுதான் நிச்சயமாக நபிமார்கள் ரசூல்மார்கள் அனுப்பப்பட்ட நோக்கமாகும். அந்த வகையிலே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த சமுதாயத்திற்கு முதன் முதலில் தௌஹீதை சொன்னார்கள், ஷிர்கை அவர்கள் எச்சரிக்கை செய்தார்கள். ஷிர்க் என்பது கண்ணியத்திற்குரியவர்களே சாதாரணமான ஒரு குற்றம் கிடையாது. ஒரு நாம் நினைப்பது போன்று ஒரு சிம்பிளான பாவமும் கிடையாது. அல்லாஹு தஆலா லுக்மானுல் ஹக்கீம் என்ற அந்த மனிதருடைய உபதேசத்தை அல் குர்ஆனிலே பதிவு செய்யும் போது அவர் தன்னுடைய மகனுக்கு சொல்லுகிற செய்தி, யா புனைய்யா லா துஷ்ரிக் பில்லாஹ் இன்ன ஷிர்க லஸுல்முன் அஸீம்,
என்னுடைய அருமை மகனே, நீ அல்லாஹுக்கு இணை வைத்து விடாதே. ஏனென்றால் இணை வைப்பது லஸ்ஸுல்முன் அஸீம், மகத்தான அநியாயமாகும் என்று அல்லாஹு தஆலா அவர் சொன்னதை குர்ஆனிலே பதிவு செய்து அங்கீகரிக்கிறார். உண்மையிலேயே அல்லாஹுக்கு இணை வைப்பது மிகப்பெரிய அநியாயமாகும். அதனால்தான் அர் ரஹ்மான் அர் ரஹீம் என்று தன்னை அழைக்கக்கூடிய அல்லாஹ், தன்னை அடையாளப்படுத்தக்கூடிய அல்லாஹ், மறுமையிலே ஷிர்கோடு அவனை சந்திக்கிறவர்களுக்கு சுவர்க்கத்தை ஹராமாக்கி விடுகிறான். அல் குர்ஆனிலே அவன் கூறும்போது, ஒமன் யுஷ்ரிக் பில்லா ஃபக்கத் ஹர்ரம் அல்லாஹு அலைஹில் ஜன்னா, யார் அல்லாஹுக்கு இணை வைக்கிறாரோ அவருக்கு நிச்சயமாக சுவர்க்கத்தை அல்லாஹ் ஹராமாக்கி விட்டான். இப்போ இணை வைத்தல் என்பது சுவர்க்கத்தை ஹராமாக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய அநியாயமும் அக்கிரமமாக இருக்கிறது. அதேபோன்று இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலா மனிதனை பார்த்து, என்னிடம் தௌபா செய்யுங்கள், நீங்கள் செய்த பாவங்களுக்காக வேண்டி நீங்கள் விரக்தி அடைந்து விடாதீர்கள், என்னிடம் வந்து மன்னிப்பு கேட்டால் நான் உங்களுக்கு மன்னிப்பு வழங்குவேன் என்றெல்லாம் பல கோணங்களில் நம்மை அழைக்கிற அல்லாஹ் இணை வைத்தலை பற்றி சொல்லும்போது, இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, இணை வைக்கப்படுவதை நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று குர்ஆனிலே சொல்கிறான். அதாவது ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழும்போது விபச்சாரம் செய்கிறான், திருடுகிறான், பொய் சொல்லுகிறான், புறம் பேசுகிறான், இப்படி பல பாவங்களையும் செய்கிறான். செய்துவிட்டு தௌபா செய்யாமல் மறுமையிலே அவன் வந்து நின்றால் அல்லாஹு தஆலா நாடினால் அவனை மன்னிப்பான், நாடினால் தண்டித்து விட்டு சுவர்க்கத்திற்கு அனுப்புவான். ஆனால் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் இருக்கும்போது இணை வைத்து அந்த இணை வைத்தலை அவன் தொடர்ச்சியாக செய்து மரணிக்கும் வரைக்கும் அதிலிருந்து விடுபடாமல் இணை வைத்தலனுடன் மௌத்தாகுவானாக இருந்தால் மறுமையிலே அவனுக்கு மன்னிப்பே கிடையாது. நேரடியாக அல்லாஹ் அவனை நரகத்திற்கு அனுப்புவான், அவன் நரகத்தில் நிரந்தரமாக இருந்து விடுவான். இங்கே மிக முக்கியமான ஒரு செய்தியை நாம் கவனிக்க வேண்டியிருக்கிறது. அதுதான் அன்புக்குரியவர்களே, இணை வைத்தல் என்று சொல்லும்போது நம்முடைய சமுதாயத்தில் பெரும்பாலானவர்கள் என்ன பார்க்கிறார்கள் என்றால், ஒரு கோயிலுக்கு போய் அங்குள்ள தெய்வங்களை வணங்குவது, அவர்களிடம் பிரார்த்திப்பது, அல்லது ஒரு சர்ச்சுக்கு போய் அங்கே ஈசா அலை இஸ்லாம் அவர்களிடம் பிரார்த்தனை செய்வது, அல்லது மரியம் அலை இஸ்லாம் அவர்களிடம் பிரார்த்தனை செய்வது, இதுதான் இணை வைத்தல் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். இதுவும் இணை வைத்தல் தான். இணை வைத்தலின் தெளிவான வெளிப்பாடுகளாக அவை இருக்கின்ற அதே நேரத்தில் கபறுகளை கட்டி அந்த கபறுகளிடத்திலே போய் அங்கு அடக்கப்பட்டிருக்கிற நல்லடியார்கள் என்று கருதப்படுகிற மனிதர்களிடத்தில், சில நேரம் அவர்கள் நல்லடியார்களாகவும் இருக்கலாம், நல்லடியார்கள் இல்லாமலும் இருக்கலாம், அவர்களிடம் போய் நம்முடைய தேவைகளை கேட்பது, அவர்களுக்கு நேர்ச்சி செய்வது, அவர்களுக்காக வேண்டி குர்பானி கொடுப்பது, அவர்களுடைய கபறுகளை தவாப் செய்வது, கபறுகளுக்கு முன்னால் சுஜூதில் விழுவது, அதுவும் இணை வைத்தல் தெளிவான இணை வைத்தலின் வெளிப்பாடு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சூரா யூசுஃபிலே சொல்லும்போது, வமா யுஃமினு அக்ஸருஹும் பில்லாஹி இல்லா வஹும் முஷ்ரிகூன், அவர்களில் அதிகமானவர்கள் ஈமான் கொள்ளுகிறார்கள், ஆனால் ஈமான் கொள்ளுகிற அதே நேரத்தில் அவர்கள் இணை வைக்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த அடிப்படையில் நம்முடைய சமுதாயத்திலும் இன்று நிறைய மக்கள் இணை வைத்தலில் ஈடுபட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். தெளிவாக ரப்புல் ஆலமீன் அலா குல்லி ஷையின் கதீர், எல்லாவற்றுக்கும் சக்தி உள்ளவன், என்னிடம் நீங்கள் கேளுங்கள், உங்களுடைய தேவைகளை நான் நிறைவேற்றுகிறேன் என்றெல்லாம் அழைப்பு விடுக்கக்கூடிய அந்த அல்லாஹுக்கு நிகராக அவுலியாக்களை ஆக்குவதை பார்க்கிறோம். அல்லது சில நேரம் உம்ரா ஹஜ்ஜுக்கு செல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அல்லது பக்கி அல் கர்கத் என்று சொல்லக்கூடிய மதீனாவில் உள்ள மையவாடியில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற அந்த சஹாபாக்களை, அல்லது உஹதுக்கு செல்லும் போது உஹதிலே இருக்கிற சஹாபாக்களை, அல்லது பத்ருக்கு செல்லும் போது பத்ரிலே இருக்கிற சஹாபாக்களை அல்லாஹுக்கு நிகராக ஆக்கிவிடுவதை பார்க்கிறோம். இன்னும் சிலர் ஜின்களையும் ஷைத்தான்களையும் அல்லாஹுக்கு நிகராக ஆக்குவதையும் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா நிச்சயமாக இவை அனைத்தையும் விட்டும் உயர்ந்தவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அல்லாஹுடைய தௌஹீதை நிலைநாட்டுவதும் இந்த ஷிர்க்கை ஒழிப்பதும் தான் நபிமார்கள் அனுப்பப்பட்ட பிரதானமான நோக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் இந்த சமுதாயத்தில் இருக்கிற உலமாக்கள், இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நல்ல அழைப்பாளர்கள், சீர்திருத்தவாதிகள் அனைவரும் செய்ய வேண்டிய முதலாவது பணி, விபச்சாரத்தை ஒழிப்பதற்கு முன்னால், வட்டியை ஒழிப்பதற்கு முன்னால், சூதாட்டத்தை ஒழிப்பதற்கு முன்னால் முதலாவது எல்லோரும் செய்ய வேண்டிய முதல் பணி தௌஹீதை நிலைநாட்டி ஷிர்க்கை ஒழிப்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
ஏனென்றால் ஒரு மனிதன் சிறுக்கு செய்து கொண்டு எந்த நல்லமல்களை செய்தாலும் அவனுக்கு அந்த நல்லமல்கள் எந்த பிரயோசனத்தையும் தராது என்பதை குர்ஆனில் அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்கிறான். தொழுகிறான், நோன்பு நோக்கிறான், ஹஜ்ஜுக்கு செல்கிறான், உம்ராவுக்கு செல்கிறான், ஜக்காத்து கொடுக்கிறான், சதக்கா செய்கிறான், நிறைய நன்மைகளை செய்கிறான், தர்காவுக்கு போய் அங்குள்ளவர்களிடம் பிரார்த்தனை செய்கிறான், நேர்ச்சி செய்கிறான் என்றால் இவனுடைய அத்தனை வணக்கங்களும் வேஸ்டாகி விடும் என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே பதிவு செய்கிறான். எனவே இங்கே அல் வசாயா அல் அஷுர் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த வசனங்களிலே முதல் வசியத்தாக அல்லாஹு தஆலா நபியின் மூலம் அடையாளப்படுத்துவது ஷிர்க் செய்யக்கூடாது என்பதை. எனவே இந்த அழைப்பை நாமும் ஏற்று அல்லாஹுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் இணை வைக்காமல் தெளிவாக கொள்கையில் உறுதியோடு தௌஹீதை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். எல்லாமல்ல அல்லாஹு தஆலா அதற்கு நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வானாக. வஆஹிரு தஅவானா அன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.